வணக்கம்பர்களே, நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் அம்பானி வீட்டு கல்யாணத்துல ஆடின டான்ஸ் தான் இப்ப சோசியல் மீடியாவில செம்மவே வைரலா வந்துட்டு இருக்கு. என்னடா இது, நம்ம சூப்பர் ஸ்டார கொண்டு போய் அங்க இங்க ஆடல் பாடல் ஆட விடுறாப்புல அங்க ஆட விட்டுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாவில மீன்ஸ் எல்லாம் தெரிக்க விட்டுகிட்டு இருக்காங்க. என்னப்பா இது, எந்த செலிபிரிட்டி போனாலும் அவங்க வீட்டு கல்யாணத்துல ஒரு குத்து டான்ஸ் போட்டுட்டு தான் வரணும் மாட்டுக்கு அப்படிங்கிறப்பல எல்லாருமே கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. குறிப்பா எல்லா செலிபிரிட்டியும், அதாவது அம்பானி வீட்டு கல்யாணத்துல வந்து பாத்துட்டீங்கன்னா இந்தியா தாண்டி உலகத்துல உள்ள அனைத்து விதமான செலிபிரிட்டிஸும் இங்க வந்து கலந்துகிட்டாங்க. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா சான்சினா வந்து கலந்துகிட்டாரு. அது வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே இங்க உள்ளவங்க ட்ரெண்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த நிகழ்ச்சி வந்து பாத்துட்டீங்கன்னா நேற்றைய தினம் நடந்திருக்கு, ஜூலை 12 தான். அம்பானியோட பையன் வந்து பாத்துட்டீங்கன்னா ஆனந்த் அம்பானி, அதுக்கப்புறம் ராதிகா மெர்ச்சன்ட், இவங்க ரெண்டு பேருக்கும் நேற்றைய தினம் தான் திருமணம் முடிஞ்சிருக்கு. அப்பாடா, ஒரு வழியா திருமணத்தை முடிச்சிட்டாங்களா அப்படிங்கிறப்பல சோசியல் மீடியால சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த ஒரு மாதமாவே வந்து பாத்துட்டீங்கன்னா ஒவ்வொரு நிகழ்ச்சியா நடந்து அதுக்கான பிக்சர்ஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாம் வந்து சோசியல் மீடியால ட்ரெண்ட் ஆயிட்டே இருக்கு. இதற்கிடையில வந்து பாத்துட்டீங்கன்னா அந்த ரீசார்ஜ் அமௌண்ட் எல்லாம் வந்து பாத்துட்டீங்கன்னா ஏத்திட்டாங்க ஜியோல. என்னடா இது, கல்யாண செலவுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா காசு பத்தல அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமௌண்ட் வந்து ஏத்தி நம்ம கிட்டயே மொழி வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு சைடு வந்து சோசியல் மீடியால ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப வந்து பாத்துட்டீங்கன்னா நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் ஆடின அந்த டான்ஸும் அப்பான ட்ரோல்ல போயிட்டு இருக்கு. சில பேர் கொண்டாடினாலும் நிறைய பேர் வந்து பாத்துட்டீங்கன்னா அதை ட்ரோல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ரஜினிகாந்த் அவர்கள் ஆடின அந்த டான்ஸுக்கு இவங்க வந்து ட்ரோல் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ரசிக்கக்கூடிய அளவுல பெரிய அளவுல இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த டான்ஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு தோணுது, இந்த டான்ஸை பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.